ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க, வெல்கம் பேக் டு கோரி டேஸ். எங்கள் கோரிடேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லண்டன் வந்ததுலேருந்தே இயர் ரெண்டுனா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகிறது அப்படியே பழக்கமாயிடுச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து அது மாதிரி தான் வந்து பர்மிங்கம் வந்து நாங்கள் போயிருப்போம். அந்த வீடியோ வந்து கோரி டேஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பர்மிங்கம் தான் போகிறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து December 31st போல் போயிருந்தோம், மறுநாள் வந்து நியூ இயர். ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஸ்ட்ரைக் அது மாதிரிலாம் இருக்கிறதுனால என் ஹஸ்பண்டோட பர்த்டே வந்து December 22nd போச்சு. லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ பர்த்டேக்கு மறுநாள் 23rd வந்து நாங்கள் போனோம். ஸோ அது எப்படி போகணும், என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஃப்டர்நூன் போல் தான் போகணும். ஏன்னா வந்து ஈஸ்டர்மும் ஆஃப்டர்நூன் தான் போகணும். ஏன்னா நிறைய முறை வந்து மார்னிங் போல் போனதுனால அப்படி ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பர்மிங்கமும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மார்னிங் போல் கிளம்பி ஒரு ஃபுல் டே இருந்துட்டு வந்தோம். ஸோ ஒரு ஈவினிங் போல் நம்ம கோயிலுக்கு போனால் ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்த்டேக்கு மறுநாளே நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் 2 மணி போல் தான் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ அப்படி கிளம்பும்போது ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பூரியும், அதுக்கப்புறம் வந்து ரெண்டுத்துக்குமே பூரியும், அதுக்கு உருளைக்கிழங்கு புட்டு வந்து நான் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கு புட்டு சேர்த்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேனில் நான் ஒரு 7-8 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த உருளைக்கிழங்கு புட்டுன்னு போது அது எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது எண்ணெய் கூட வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொறிஞ்சு வந்ததும் ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு பூண்டை வந்து பார்த்திங்கன்னா உரிச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து ஆயில் வந்து இந்த ப்ரௌன் கலர் வரளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ணி வந்ததும் இதில் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிற அன்னைக்கு காலையில் பூரிக்கு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூனும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போய் தான் சாப்பிட்ணும். ஏன்னா வந்து ஆஃப்டர்நூன் போல் தான் கிளம்பலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ரெட்டிங்கிலேருந்து பர்மிங்கம் போகிறதுக்கு ஒரு 2 hours ஆகுது ஆகும் ட்ரெயினில், ஒரே ட்ரெயின் தான். ஸோ அதனால் வீட்டில் சாப்பிட்டு போக முடியாது அப்படின்றதுனால ட்ரெயினில் போய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரைஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா ஃபுல்லாக இறச்சிருவாங்க. அதனால் வந்து பூரிக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா பூரியோடு எடுத்துகிட்டு போனாலும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை தான் செஞ்சேன், எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் அது கூட வந்து ஒரு தக்காளியை, சின்ன சைஸ் தக்காளி ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸோ நல்லா வதங்கணும் ரெண்டும். இது மாதிரி வதங்குற இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் லைட்டாக உப்பு, கொஞ்சமாக தான் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட நம்ம இந்த உருளைக்கிழங்கு புட்டுக்கு தேவையான அளவுக்கு காரம், மஞ்சள் தூள், சால்ட்டு, ஸோ இது 3த்தையுமே சேர்த்து நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையிலையும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கரண்டியில் வந்து நல்லா இது மாதிரி மசிச்சுக்கலாம். ஸோ இது முழுதுக்கு வந்து முழுசு முழுசாக போடக்கூடாது, நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி வந்ததும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி அந்த பூண்டோடு சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிலே நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இப்படி செஞ்சாதாங்க இந்த உருளைக்கிழங்கு புட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ரொம்ப ஆயில் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுனால இது மாதிரி சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். வாரத்துக்கு ஒரு முறை கம்பல்சரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு புட்டு இருக்கும், சப்பாத்திக்கோ பூரிக்கோ இல்லை ஆஃப்டர்நூன்ஸ் வந்து லஞ்சுக்கோ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு அது மாதிரி ஏதாவது வச்சுட்டு நாங்கள் இது தான் செய்வோம் வாரத்துக்கு ஒரு முறை. ஸோ நான் வந்து கோயிலுக்கு போகிற அன்றைக்கி இதை தான் செஞ்சேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் கௌரி டேஸில் வந்து நான் ஷேர் பண்ணதில்லை. ஸோ அதனால் ஷேர் பண்ணலாமேன்றதுக்காக இந்த ரெசிபியோடு சேர்ந்து இந்த கோயில் வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மசாலா கூட சேர்த்து நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து வேகணும்னு அவசியம் கிடையாதுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே சேர்ந்து நல்லா சூடானா மட்டுமே போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கும். ஆனதும் கடைசியாக வந்து கொத்தமல்லி வந்து மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வெளியே எங்காவது வந்து ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னும்போது இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு வச்சுருந்து நம்ம சாப்பிடலாம், நல்லா ஆயிலே நம்ம பண்ணதுனால. ஸோ நாங்கள் அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு மதியம் 2 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ அன்றைக்கி கிளம்புற அன்றைக்கி முன்னாடி நாள் ஈஸ்டர் போகிறப்பவும் மழை இருந்துச்சு. ஸோ குளிர் தெரியல. ஸோ மறுநாள் வந்து பர்மிங்கம் போனோம். ஸோ அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மழை இருந்துச்சு, அதனால் குளிர் தெரியல. அதனால தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூரல் மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, ரொம்ப வராது, குளிர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களை கூப்பிட்டு போயிட்டு வர ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி பிளான் பண்ணி மறுநாளே போயிட்டு வந்துட்டோம். ஸோ நான் வந்து பர்மிங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரி தான் கட்டிட்டு போனேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமே வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் பர்மிங்கம் போகும்போது
நான் வந்து ஜீன்லாம் போட்டு போனேன் அங்கே. ஆனால் அங்கே போய் பார்த்தோன்னே எல்லாருமே சாரீ கட்டிட்டு அழகாக வந்திருந்தாங்க கோயிலுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ வந்தாலுமே நல்லா சாரீ கட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஸோ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் குளிர் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ண அப்படின்னா ஸோ கோயிலுக்கு சாரீ கட்டிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நான் சாரீ கட்டிக்கிட்டேன். ஜெயனியஸ்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாவடை போட்டுக்கிட்டா. ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் வந்து கிளம்பி கோயிலுக்கு போனோம், பர்மிங்கம் டெம்பிளுக்கு, பெருமாள் கோயிலுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய சிட்டி சென்டர் எல்லாமே தாண்டி ரெட்டிங் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ரீச் ஆகும்போது டைம் 12:30 இருக்கும், ஏன்னா இதுக்கும் ஆஃப்டர்நூன் தானே கிளம்புறோன்னு சொன்னேன். ஸோ 2:30 ஸோ டிக்கெட்லாம் ஆஸ் யூஷுவல் வாங்கிட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறணும். இதுக்கு வந்து ஒரே ட்ரெயின் தாங்க நாங்கள் ஏறணும், ரெட்டிங்கில் ஏறணும் அப்படின்னா அதோட பர்மிங்கம் தான் இறங்குவோம். லாஸ்ட் இயர் போகும்போது பர்மிங்கம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பர்மிங்கத்தில் 2-3 ஸ்டேஷன் இருக்குது. நாங்கள் இறங்கி அங்கேருந்து வந்து கேப் பிடிச்சி நாங்கள் கோயிலுக்கு போனோம். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க பர்மிங்கம் நியூ ஸ்ட்ரீட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி சான்வெல்லன் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து போகணும் அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கோயில் அப்படின்னாங்க. சரி, கேபுக்கு போகிற பைசாவது மிச்சமாகும் அப்படின்றதுக்காக, ஏன்னா வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் நாங்கள் போகும்போது 40 pounds கிட்ட வாங்கிட்டாங்க ரெண்டு ஃபேமிலிக்கு சேர்த்து 4000 கிட்ட ஒரு 10 minutes போய் இறங்கிறதுக்கு. ஸோ அதனால் பிளான் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி தான் போகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிங்கில் ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயின் வந்து ஒரு 2 hoursனால சரி உயர்ன உடனே மித்ரன் வந்து சாப்பிட்டுடலாம் சொல்லிட்டு ஒரே அழுக. சரி, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரி எடுத்து கொடுத்து நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு கூட நாங்கள் இதை தான் வச்சு சாப்பிட்டோம் ட்ரெயினில். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு அப்படின்னா குழந்தைங்க இறச்சிட்டே சாப்பிட்டு வருவாங்க, ஆனால் பூரி சப்பாத்தி இது மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்க அழகாக எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பூரியோட இந்த உருளைக்கிழங்கு புட்டு அந்த பூண்டெல்லாம் வச்சு அப்படி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சு வந்து அந்த ட்ரெயினில் நாங்கள் சாப்பிடும்போது நல்ல ஒரு வாசனை அந்த 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 புட்டோட வாசனை. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சும் எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ட்ரெயின்லேயே முடிச்சிட்டோம் ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு ஒரு தூக்கம் தூங்கி அதுக்கப்புறம் ஒரு 1.5 hoursக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் போய் பர்மிங்கமே இறங்கணும். ஸோ நான் சாப்பிட்டு மித்ரன் சாப்பிட்ட அப்புறம் அப்புறம் அவங்க அப்பாவும் அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டும் ஜனனியாவும் சாப்பிட்டாங்க. அவங்க ஒரு சீட்டில் உட்காந்துருந்தாங்க, நாங்கள் ஒரு சீட்டில் உட்காந்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பர்மிங்கம். ஸோ பர்மிங்கத்தில் ரெண்டு ஸ்டேஷன் இருக்குங்க. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்மிங்கம் விசிட் போகும்போது கோயில் விசிட் போகும்போது நான் போட்டிருப்பேன், அது வேறு மாதிரி இருக்கும் அந்த வீடியோ. ஏன்னா அங்கே பர்மிங்கம் மெயின்லே இறங்கி அங்கேருந்து கேப் பிடிச்சி கோயிலுக்கு போனோம். ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டுடைய சஜஷன் படி நாங்கள் வந்து பர்மிங்கம் நியூ ஸ்ட்ரீட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ரெயின் ஒரு 2-3 ஸ்டாப்பிங் தாங்க இருக்கும். அங்கே இறங்கி நாங்கள் வந்து நடந்தே போயிட்டோம் இந்த வாட்டி அங்கே கோயிலுக்கு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது ரொம்ப. ஸோ பர்மிங்கம் நியூ ஸ்ட்ரீட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் இன்னொரு ட்ரெயின் பிடிச்சோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டேஷன் தாங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே எல்லா ட்ரெயினும் இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குது. நம்ம வந்து சான்வெல் டியூட்லின்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இறங்கணும். ஸோ நியூ ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு 3rd ஸ்டாப்பிங் தான் வந்து இந்த சான்வெல் டெட்லி. ஸோ இந்த இடத்துல இறங்கி இங்கேருந்து ஒரு 15 to 20 minutes நடந்து போகணுங்க. ஸோ எங்களுக்கு வந்து கோயில் வந்துடுச்சு. இதுதான் அந்த ஸ்டேஷன்லேருந்து பார்த்தோம்னா ஃபுல் அவுட்ஸ் காட்டு. இது வீடுங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போய் இறங்கும் போது டைம் ஒரு 4:30 இருக்கும், நல்லா இருட்டிடுச்சு. முன்னாடி நாள் எப்படி நாங்கள் ஈஸ்டர் சொன்னோம் அதே தான், நல்லா இருட்டிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் டைம் ஒரு 4:30 மாதிரி உங்களுக்கு தெரியாது, ஒரு 7-8 மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா இருட்டிடுச்சு, மழையும் இருந்துச்சு, கொஞ்சம் தூரல் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, குளிர் இல்லாதனால குழந்தைங்களும் நடந்து வந்துட்டாங்க, நாங்களும் அங்கேருந்து நடந்து போயிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 5 போல் நாங்கள் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோம். ஸோ இதுதான் வந்து அந்த பர்மிங்கம் பெருமாள் கோயிலுடைய என்ட்ரன்ஸு. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க இங்கே. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெயின் வந்து ஸ்ட்ரைக் இருந்துச்சு 25th, அதாவது கிறிஸ்மஸ்லேருந்தே நியூ இயர் வரைக்கவே. ஸோ அதனால் அந்த டைமில் நிறைய பேர் வர முடியாது கோயிலுக்குன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் போனோம் பார்த்திங்களா அந்த டைம்லேயே நிறைய கூட்டம் தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து நைட்டில் எடுத்ததுனால உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பகலில் எப்படி இருந்துச்சு பார்க்கணும் அப்படின்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நான் எடுத்த வீடியோ இருக்குது, அது வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். எங்களுக்கு என்னென்னா ஒரு 1 வந்து நாங்கள் பகல் டைமில் போயிட்டு வந்தோம் இந்த கோயிலுக்கு. ஸோ நைட் டைமில் போனால் அப்போ எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து ஈஸ்டர்மும் சரி பர்மிங்கமும் சரி ரெண்டுமே வந்து நாங்கள் ஒரு ஈவினிங் போல் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி நாங்கள் போனோம். ஸோ நல்லா பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு நைட்லேயும். ஸோ நல்லா லைட்ஸ்லாம் போட்டு நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபுல் கோயிலுமே இவ்வளோதாங்க, தள்ளி தள்ளி தான் இருக்கும் அங்கங்கே வந்து சாமிங்கள்லாம். ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் போகும்போது அன்னதானம்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். நாங்கள் வந்து சரி ஈவினிங் மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, ஈவினிங் ஆகிடுச்சு, சரி தருவாங்களோ தரமாட்டாங்களோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் அன்னதானத்துக்குன்னே தனியாக ஒரு இடம் இருக்குது இங்கே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா
ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புளியோதரை, தயிர் சாதம் இது மாதிரிலாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி அங்கே வந்து ஒரு பாக்ஸை தனியாகவே வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிட்டு அங்கே சாப்பிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்க்கெலாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் விளையாட வைக்கணும்னா குழந்தைங்களை விளையாட வைக்கலாம். ஸோ பகல் போல் போயிருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க விளையாட வச்சு கூப்பிட்டு வந்திருக்கலாம். லாஸ்ட் இயர் நாங்கள் அப்படி தான் ஜெயனியா மித்திரனை விளையாட வச்சு கூப்பிட்டு வந்தோம். ஸோ நைட் ஆகிடவே நாங்கள் அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் வந்து ரெட்டிங் வந்து நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 10 மணி போல் வந்து ரீச் ஆகணுங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அந்த இயர் 2 விசிட், டெம்பிள் விசிட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சிம்பிளான ஒரு வீடியோவை வந்து ஒரு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டதுனால இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ட்ரெயின் எங்கேருந்து எங்கே பிடிச்சேன் அது மாதிரி ஒரு சில ரூட்ஸ் அந்த அது டீட்டெயில்ஸ்லாமும் சொல்லணும். அதே மாதிரி ஏதாவது எனக்கு நான் என்ன செஞ்சேன் அந்த புதுசான அந்த ரெசிபியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன தான் வருஷம் ஃபுல்லாக என்ன தான் பண்ணாலுமே அந்த வருஷத்தோட கடைசியில் ஒரு கோயிலுக்கோ இல்லை நமக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கோ இல்லை பிடிச்சவங்க கூட இருக்கும்போதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு இந்த வருஷம். இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக போச்சு 2022. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படியே. தேங்க்யூ.